அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் ஹாய் கைஸ், நான் தான் அவங்க பிளாக் தமிழ் பேசுகிறேன். இன்னும் வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் கொஞ்சம் ஸ்பெஷல் வீடியோ தான், ஒன்றும் இல்லை. ஸோ பப்ஜி மொபைல் இந்தியா பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னுச்சுன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் 8000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடும். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 10K சப்ஸ்கிரைபர்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், ஸோ இந்தியாவில் பப்ஜி மொபைல் இந்தியா வருது. ஸோ அதோட கேம் பிளே எப்படி ப்ரோ இருக்கும், பப்ஜி மாதிரி தான் இருக்குமா இல்லை வேறு வித்தியாசமாக மாறுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். என்னென்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வராங்க, என்னென்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, என்னென்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம் பிளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எதை பற்றினா, ஸோ பப்ஜி மொபைல் சைனீஸில் வந்த கேம் ஆஃப் பீஸை வந்து ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அங்கேயும் இப்படி தான் பேன் பண்ணாங்க. ஸோ சேம் ரீசன், ஸோ வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, பசங்கள்லாம் கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கும் அதே தான் ப்ராப்ளம். ஸோ வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, பசங்கள்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க, இதனால் வந்து ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஸ்டோரி லைனே மாற்றிருக்காங்க. ஸோ எப்படின்னா இது ஒரு ஃபைட்டு கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு சிமுலேஷன் கேம் மாதிரி அப்படின்னே சொல்லிட்டாங்க. இது கேம் தான் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு கேம் மாறிட்டாங்க. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளாம் ஃபைட் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், பிளட் கலர் வந்து ரெட் கலரில் வருது. ஸோ பார்த்தீங்களா, அதாவது தெரியும் உங்களுக்கு. ஸோ பிளட்டே வந்து ரெட் கலரில் தெரியும். ஸோ நம்ம கூட பப்ஜி மொபைல் இந்தியாவில் வந்து ரெட் கலர் ஹிட் எஃபெக்டே இருக்கவே இருக்காது. ஸோ வேறு எல்லா கலர்ஸும் இருக்கும், மேக்ஸிமம் நிறைய கலர்ஸ் கொடுப்பாங்க நம்புகிறேன். ஸோ சைனீஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஹிட் எஃபெக்ட். ஸோ இது நல்லாயிருக்கு, நான் அது கேம் பிளே வந்து யூடியூப்பில் பார்த்தா எடுத்தேன். ஸோ இது பாருங்கள் நல்லாயிருக்கு, நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் பப்ஜி மொபைல் இந்தியாவில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இப்படி தான் வரும், ஹிட் எஃபெக்ட் வந்து மாறும். ஸோ இதுதான். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் இந்தியாவில் வந்து நாக் அவுட் பண்ணால் கீழே விழுந்து அடுத்து அடித்தா செத்து போயிடுவாங்க, கீழே விழுந்து செத்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு ஒருத்தரையும் கொல்ற மைண்ட் செட் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் மாற்றிட்டாங்க. ஸோ சைனீஸில் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளேயர் அடிச்சிங்கன்னா அவன் எழுந்து உட்காந்து பாய் பாய் சொல்லுவான், இல்லை என்னடா என்னோட லூட்லாம் எடுத்துக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது வந்து செத்த கணக்கு இல்லை, நாங்கள் வந்து சாகலை. ஸோ நீ வந்து வின்னர், நான் வந்து நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன், ஜஸ்ட் தோத்துட்டேன், வின்னர் லாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் இஃப்ட் எஃபெக்ட் மாறும். அண்ட் ஆல்சோ லூட் ரேட்லாம் வச்சுருவாங்க, செத்த மாதிரி கிடையாது, ஜஸ்ட் அ கேம் அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ பப்ஜி மொபைலில் வந்து ட்ரெஸ் இல்லாமல் நிற்க முடியும். ஸோ பப்ஜி மொபைலில் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன சொன்னால் சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்க, இது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, 18+ 18+ கொடுங்க, இதுக்கு 16+ கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ சைனீஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சைனீஸில் பை டிஃபால்ட்டாக ஒரு ரேண்டம் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு கிடச்சிடும், அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணவே முடியாது. நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு ரேண்டமாக ஒரு ட்ரெஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, அந்த ட்ரெஸ் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் ரிமூவ், அதுக்கு மேலே ட்ரெஸ் போடலாம், நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணால் போடலாம், புது புது ட்ரெஸ்ஸஸ் போகலாம். அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க, நிர்வாணமாக இல்லாமல் இந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம். அடுத்து என்னென்னா, உங்களுடைய கேமிங் டைமிங், ஸோ எப்பயுமே வர மாதிரி தான் உங்களோட கேம் டைமிங்கை வந்து இது பண்ணியிருப்பாங்க, ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ விளையாடணும் இந்த மாதிரி சொல்லிட்டு பப்ஜி மொபைல் இண்டியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 2 hours 3 hours அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போயே 2 hours தான் கொடுத்துருக்கீங்க எப்படின்னு தெரியல. மேக்ஸிமம் ஏஜ் அபோ 18 கொடுத்துருங்க விளாட்றவங்களாம், அது உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குறேன்னா பல்பு தான். ஸோ அண்ட் அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, லாங்குவேஜ் சத்தியமாக சமக்கடுப்பாக இருக்குது சொல்கிறதுக்கு தான். ஸோ லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் ஹிந்தி தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரீமர்ஸ் கூட நிறைய வந்து சப்ஸ் வச்சுருக்காங்க, யாருன்னு பார்த்தா ஹிந்தியில் தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் பை டிஃபால்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் வரும்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக அப்படி தான் வரும், ரெண்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்தியா வெர்ஷன்லாம், இந்தியாவில் இருக்க லாங்குவேஜ் அப்படின்னால ஹிந்தி தான் போடுவாங்க. பார்த்துக்கலாம், தமிழ் வர்றது டவுட் தான், வந்தால் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அண்ட் மோர் ஓவர், ஸோ கேமோட எம்பியை வந்து ரொம்பவே குறைச்சிருக்காங்க கைஸ். ஸோ 700 MB தான் இந்த கேம் வந்து ரன் ஆக போகுது, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக லேக் கம்மியாக இருக்கும். அண்ட் கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம நம்பலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நோ வரிஸ், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 70% ரெடியூஸ் பண்ணிக்கான்னா கண்டிப்பாக நமக்கு நல்லாயிருக்கும், ரெண்டர் எதுவுமே ஆகாது, பிரச்சனை எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ கேம் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், 610 MB கொடுத்துருக்காங்க. ஓகே, 700 ஒரு 1 GB வரும். ஸோ 3 GB கிட்ட போகிறதுக்கு 1 GB எவ்வளோ பரவாயில்ல தானே, 3x1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் ப்ளே வந்தால் தெரியும் லேக் ஆகுதா லேக் ஆகலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி மேப்லலாம் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா கைஸ்? ஸோ மேப்லாம் சூப்பராக இருக்கும், அதிலேருந்து டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதுவும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களோட ஐடி கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துடும், அதுக்கான ப்ராசஸ் ஆல்ரெடி போயிருக்கு, நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ நான் போடலை. ஸோ இதில் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட ஐடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும், ஓகேங்களா? பை டிஃபால்ட்டாக வந்து நம்மளோட பப்ஜி மொபைல் குளோபலில் நம்ம என்ன ஐடி வச்சுருந்தோமோ அந்த ஐடி அப்படியே வந்து இந்தியன் வெப்சைட்டுக்கு வந்துடும். அண்ட் ஆர்பி போடுறவங்க போடாதவங்களும் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஆர்பியும் வந்துடும், ஐடியே வரும்போது ஆர்பி வராதான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, ஆர்பியும் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஸோ வீடியோவில் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச
டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரே இதுவும் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்து தான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய், பிளாக் தமிழன் லவ் யூ ஆல்.